காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வகையான அப்டேட் பற்றின ஒரு வீடியோ தான் இது. எஸ், நம்ம ஆர்க் மொபைலோடைய புது அப்டேட் வந்துருச்சு. ஸோ நேற்று நைட்டு 10 மணிக்கு அந்த அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ யூனோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் இட் ஹேஸ் பீன் அ குட் அப்டேட் நோ. ஓகே, புது அப்டேட் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, நியூ டஞ்சன், அப்புறமா புது டஞ்சனோட ஸ்ட்ரக்சரு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். அப்புறமா அதில் இருக்க லூட்டும் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஹேர் ஸ்டைல், பியர்டு அப்பியரன்ஸ்லாம் மாற்றுறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பிளேயரில். ஸோ மல்டி பிளேயரில் இருக்கான்னு இன்னும் சரியாக தெரில, பார்ப்போம். ஆட் இன் த ஸ்டோர் அபோவ் 25 லெவல் அலோவிங் இட் ஜஸ்ட் ஜெண்டர் அப்பியரன்ஸ் ஹேர் ஸ்டைல் வித்வுட் லூசிங் சர்வர் ப்ராகிரஸ் முன்னர் பாஸ் ஹோல்டர்ஸ் ஆல்சோ கெயின் ஆக்சஸ் டு பேர்ட்ஸ் அப்பன்சேட்டிகன் மே சேஞ்ச் ஹேர் ஸ்டைல் பியர்ஸ் கிரியேட்டிங் நியூ சர்வைவர். ஓகே, அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிமினல் பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பியர்ட் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிமினல் பாஸ் பிளேயர்ஸால் மட்டும்தான் இதை அப்பியரன்ஸ் சேஞ்ச் வாங்க முடியுமா இல்லை எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு தெரில. ஸோ கேம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறமா அசனன் சர்வர்ஸ் வந்து இருக்குது, அசனன் ட்ரான்ஸ்ஃபர் டிக்கெட்டும் இருக்குது. ஸோ அசனன் சர்வர் மீன்ஸ் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல அது என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அஃபிஷியல் கேஷுவல் சர்வர்ஸ் இருக்குது. கேஷுவல்னால் நீங்கள் செத்து போனாலும் உங்களுடைய கன்சியூமர்ஸ் தவிர மற்றபடி நீங்கள் எது கன்சியூமபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தவிர நீங்கள் வச்சுருக்க எல்லா பொருளும் இன்வென்ட்ரிக்கு திருப்பி நீங்கள் வந்துடும். ஸோ அதுதான் அஃபிஷியல் ஆச்சு கேஷுவல். ஸோ அதில் கேஷுவலில் இது வரைக்கும் அஃபிஷியல் சர்வரே கிடையாது. ஸோ இப்போ தான் விட்டுருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அப்புறமா ராப்ட் பிளாட்ஃபார்ம் சேடில் பில்டிங் லிமிடேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே உங்களால் ராப்ட்லேயும் கட்ட முடியாது. இப்போ ஒரு குச்சலில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்ட ஒரு வீடு கட்ட விரும்புகிறீங்கன்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே அது போக முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து வெயிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் லிமிடேஷன் இருக்கும். அதனால் இப்போ அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய லிமிடேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயம். அதே மாதிரி ராப்ட்லேயும் அதே மாதிரி தான், உங்களால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் பில்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறைய ஃபன் பண்ணலாம் ராப்டர் சினிமேட்லேருந்து. ஏன்னா 5x5 கொடுத்துருக்காங்க, அதாவது இன்னும் 5 மடங்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறமா பிவிபி பேலன்ஸ் ஹாஸ் பீன் சேஞ்ச், இன்ட்ரடியூசிங் நியூ கிவி பேலன்ஸ் ஷேக் அப் த வே பிளேயர்ஸ் ஹாஸ் பீன் playing PvP, the player debuff being decreased and so that the flying time should be significantly slow, taking damage and also rewarding spikes and also, okay, right. Okay, very good, okay. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ளையரோட ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த் இன்க்ரீஸ் டேமேஜ் வாங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ அது நல்ல விஷயம். ஏன்னா பிவிபியில் ஃபாஸ்ட்டாக போகிறது யூனோ ஒரு வகையில் அது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே ஸ்கூப் பண்ணிட்டு போயிடலாம் எந்த பிளேயராக இருந்தாலும். ஸோ அது பண்ண முடியாது இன்மேட்லேருந்து, ஏன்னா ஸ்லோ ஸ்பீடை வந்து டீப்அப் பண்ணியிருக்காங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளையரை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய அடி வாங்கலாம். ஸோ டரண்ட்டில் இருக்க புல்லட்லாம் ஈஸியாக இன்னும் கரைக்கலாம், நல்ல விஷயம் தான் அது. ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. அப்புறம் நியூ அன்அஃபிஷியல் சர்வர் வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க, எக்ஸ்பி ஹஸ்பின் எஸ்பி மல்டி பிளேயர் கேப் ஹஸ்பின் ரைஸ் டு 2 to 4. ஸோ நான் சொல்லியிருந்தால உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் வந்து இவ்வளோக்க முடியும் ஃபியூச்சர் வரல, அதுதான் 2. இப்போ வந்து 4 வச்சிட்டாங்க, அது இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ ஈஸியாக எல்லோரும் 100 வந்துடலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குங்க. அப்புறம் ஸ்டார்டிங் எக்ஸ்பி நியூ சர்வர் சஸ்பென்ஸ் செட்டு சர்வர் வில் பி ஸ்பான் வித் ஓகே. அப்புறம் ஸ்டெக் டாகல் சப்ளை ட்ராப்ஸ் பிவிஇயில் சப்ளை ட்ராப்ஸ் வேணுமா வேணாமா நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், அதாவது அன்அஃபிஷியல் சர்வர் ஓனர். ஸோ மேபி நம்ம சர்வரில் இதை பண்ணலாம் இருக்கலாம், ப்ளூ ட்ராப் வைக்கலாமான்னு யோசிக்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி டெக் ப்ளூ பிரிண்ட்ஸும் வரும்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிவியில் ஃப்ளையரோடைய ஸ்பீடை டீப்அப் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். எதுக்கு நல்ல விஷயம்னு எனக்கு தெரியல, பண்ணியிருக்காங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் நல்ல விஷயமாக தான் இருக்கும், நம்ம போய் விளையாடி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நிறைய பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டெய்லி டேமிங் அண்ட் ஹேச்சிங் பர்சூட் வில் நாட் அப்பியர் இன் த ரொட்டேஷன் ஆஃப் த சர்வர். ஓகே, டெய்லி பர்சூட்டில் வந்து உங்களுக்கு ஹேச்சிங் அண்டு இன்னும் ப்ரீடிங் வராதுன்னு நினைக்கிறேன், நல்லது நல்ல விஷயம். அப்புறம் ப்ரிவென்ட் பிளேயர்ஸ் ஃப்ரம் கிரியேட்டிங் சர்வர் நேம்ஸ் அண்ட் சர்வர் இஃப் யுவர் சர்வர் யூஸிங் ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஓ, ஒரே சர்வர் பேர் இன்னொரு வைக்க முடியாது போல. வாவ், இது ஒரு வகையில் நல்ல விஷயம், அதே வகையில் கெட்ட விஷயம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நான் வச்சிருக்க சர்வர் பேரை இன்னொருத்தன் கிரியேட் பண்ண முடியாது, அதே மாதிரி அதாவது ஏமாற்ற முடியாது, ஸ்பேம் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னென்னா, நான் வைக்க நினைக்கிற பேரை யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட வகையில் கெட்ட விஷயம், பார்ப்போம். ஓகே, ரிமூவ்டு ஃபயர் ஸ்பீட் டீப் ஆஃப் ஓகே அஃபிஷியல் பிவி சர்வர்ஸ் ரிமூவ்ட் ஆம்பர் ஃப்ரம் பாசிபிள் லூட் ஓகே கிஃப்ட் மட்டுமே ஓகே எக்ஸ்பாய்ட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய புது அப்டேட்டோடைய வகைகள். ஸோ 17 hours ago வந்திருக்கு, 17 hours ago மீன்ஸ் அதாவது நேற்று நைட் 10 மணிக்கு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகே, நம்ம அப்டேட் சம்மர் அப்டேட் வந்திருக்கு,
ஸோ நமக்கு இங்கே மழைக்காலம், அங்கே அவங்களுக்கு சம்மர். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேம் உள்ள போய் பார்த்தா தான் இதோடைய மற்ற இன்ஃபர்மேஷனை தரும். நான் இதோட லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். ஸோ மறக்காமல் போய் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரலன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக வந்துடும் கேமு. ஏன்னா இப்போ எல்லாம் எனக்கே வரல, நானே நாலு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கே கேம் வரமாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல உங்களுக்கு. ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு சொல்லி. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய்.